ஹாய் லேனர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப் இருக்குது, என்னென்ன அது இருக்குது, அதை பற்றி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் நாங்கள் என்னென்ன டைப்ஸ் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நிறையா கற்றுக்கிறேன், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன நிறையா உங்களை அப்டேட் பண்ணிங்கன்னாச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 200+ வீடியோஸ் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடாக போட்டிருக்கோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காமனான இம்பார்ட்டண்ட்டான டைப்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறேன். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். எஸ்இஓன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் போய்ட்டு ஆர்கானிக்காக ரிசல்ட் கொண்டு வருது. உதாரணத்துக்கு கூகுளில் போய்ட்டு அதாவது நம்ம எதாவது சர்ச் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்கு பேர் தான் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பெஸ்ட் புக்ஸுன்னு டைப் பண்ணுறேன்னு வைக்கிறேன். இப்போ வந்து பெஸ்ட் புக்ஸுன்னு டைப் பண்ணுவோம்னா கூகுள் வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும். ஓகேங்களா, கூகுள் வந்து ஒரு ரிசல்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து ஃபைன் பண்ணி கொண்டு வரும். இந்த ரிசல்ட்டில் வந்து யூஸர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் முதல் ரெண்டு மூணு பிளேஸில் இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவாங்க. உதாரணம் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ரிசல்ட் வந்துருப்பாங்க புக்ஸ் யூபின்னு இந்த மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து பெஸ்ட்டு புக்குன்னு சர்ச் பண்ணேன், அதுக்கு வந்து கூகுள் ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ரிசல்ட் வந்து ஒரு ரிசல்ட் டாப்பில் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இது கிளிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இப்படி நம்ம வெப்சைட்டில் டாப்பில் கொண்டு வரக்கு பேர் தான் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இதை எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணணும். ஆர்கானிக் மீன்ஸ் இந்த எஸ்இஓவில் 2 டைப் சொல்லுவாங்க, ஆன் பேஜ் எஸ்இஓ அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆன் பேஜ் எஸ்இஓன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுறது. உதாரணத்துக்கு அந்த வெப்சைட்டில் டைட்டில் மாற்றுறது, டைட்டில் மீன்ஸ் இந்த மாதிரி சுற்றி வரேன் இதுதான் டைட்டில். டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ஒரு 2 லைன்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷன். உதாரணம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி கீழே வந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 25 புக்ஸ் ரீட் பிஃபோர் டைன்னு இருக்கா, அது கீழே ஒரு 2 லைன்ஸ் இருக்கா, இதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறது, அப்புறம் வந்து கீவேர்டு கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்டுக்குள்ளே பண்ணுற பூரா ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அந்த வெப்சைட்டை பற்றி சோசியல் மீடியா ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி இதில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டை பற்றி பேசுகிறது, ப்ரமோட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணி நம்ம சைட்டை வந்து மேலே கொண்டு வர போய்ட்டு ஓவராலாக எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப்லேயே ஒன் ஆஃப் த முக்கியமான டைப் வந்து இதுதான். ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ ஃபேஸ்புக் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு ஒரு வீடியோ வரும், இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கும் ஒரு வீடியோ வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரப்ட் மாதிரி வரும். ஆனால் இந்த எஸ்இஓவில் பார்த்தோம்னா நம்ம போய் சர்ச் பண்ணுறோம், உதாரணத்துக்கு நான் பெஸ்ட்டு புக்குன்னு சர்ச் பண்ணுறேன், சர்ச் பண்ணி இந்த ரிசல்ட் வந்திருக்கு, ஸோ நான் அதை கிளிக் பண்ணுவேன். அப்படி ஒரு கஸ்டமர் வர்றதை விட இப்படி கஸ்டமர் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதுதான் ஆர்கானிக்கானு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மோஸ்ட் பெஸ்ட் ஆஃப் டைப் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது என்ன பார்த்தோன்னா எஸ்இஎம், சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த எஸ்இஓ பண்ணுற பாருங்கள், எஸ்இஓ பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட்டுக்கு வந்து எஸ்இஓ பண்ணி அதை வந்து ரேங்கில் கொண்டு வரது வந்து நமக்கு வந்து குறிப்பிட்ட கால அளவாகும். ஒரு உதாரணத்துக்கு 6 மாதமோ 7 மாதமோ அந்த மாதிரி டைம் ஆகும்னு வச்சுக்கலாம். பட் நம்மளால் அது வரைக்கும் பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணுறேன்னா உதாரணத்துக்கு இந்த நான் இப்போ ஏற்கனவே மாதிரி பெஸ்ட் புக்ஸ் நான் ஒரு புக் ஸ்டோர் வச்சுருக்கேன், அந்த ஸ்டோர் வந்து மேலே கொண்டு வந்தால் தான் யூஸர் வந்து வாங்குவாங்க. ஸோ அது வந்து மேலே கொண்டு வரைக்கும் எனக்கு ஒரு 7 மாதம் டயாகும். ஸோ அது வரைக்கும் நான் பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அதுக்கு வரைக்கும் அதனால பார்த்திங்கன்னா இந்த எஸ்இஎம் இந்த ஆப்ஷன், சோசியல் மீடியா ஸோ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூகுளுக்கு வந்து பெய்டு அதாவது அமௌண்ட் பே பண்ணி நம்ம சைட்டை வந்து டாப்பில் கொண்டு வரலாம். அதுதான் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அது எப்படி கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணம் பார்த்திங்கன்னா நான் கூகுளில் போய்ட்டு உங்களுக்கு பெய்டு மார்க்கெட்டிங்கான சில ரிசல்ட் வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து மொபைல்னு சர்ச் பண்ணுறேன் கூகுளில். ஓகேங்களா, இந்த மொபைல் சர்ச் பண்ணுவோம், இந்த ரைட் கலரில் வருது பாருங்கள், ஆட்ஸ்ன்னு வருது பாருங்கள், இந்த வருது பாருங்கள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு, அமௌண்ட் கொடுத்து தான் மேலே டாப்பில் வர வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் பெய்டு மார்க்கெட் சொல்லுவாங்க. இது வரும் சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல ஆட்னு ஷோ காமிக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பெய்டு மார்க்கெட்டிங். இந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணி ஏடின்னு காமிக்கிது பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி மேலே கொண்டு வர இந்த காத்துவாங்க. ஏடிஎஸ்ன்னு சொல்லிட்டு கீழே சட்ட அந்த டைப் ஆஃப் மொபைல்ஸ் காமிக்க பாருங்கள், இதெல்லாம் வந்து அமௌண்ட் பே பண்ணி மேலே கொண்டு வருது. இதுக்கு பேர் வந்து எஸ்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ மார்க்கெட்டிங். இப்போ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபஸ்ட்
லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா கூகுள், ஆப்வியஸ்லி கூகுள். செகண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ மார்க் வீடியோ தான், யூடியூப் தான். அப்படின்னு என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு ஆடியன்ஸ்கிட்ட வந்து உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு புதுசாக கற்றுக்கிறேன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோவே எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுன்றக்காண்டி என் சேனல் வந்து வர்றீங்க. இப்போ வந்து நீங்கள் ஏன் கண்டென்ட் அதாவது படிக்காமல் வீடியோவாக ஏன் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு வீடியோவை பார்க்கல ஈஸியாக புரியும் இது பண்ணலான்றக்காண்டி வீடியோவை பார்க்கலாம். ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை பார்க்கும்போது நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், நமக்கு வந்து டைம் மிச்சாகும். அதுதான் வீடியோ மார்க்கெட்டிங்கில் பெஸ்ட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பிளாக் எழுதுறது, ஆர்டிகல் எழுதுறத விட இந்த வீடியோ மூலமாக உங்களோட கண்டென்ட்டை கொண்டு போனால் ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான் வீடியோ மார்க்கெட்டிங். வீடியோ மார்க்கெட்டிங் வந்து யூடியூப்பில் போய் பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம். யூடியூப்னால் நிறையா சைட்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி வீடியோ மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னென்னு டைப் மட்டும் சொல்லிடுறேன், அப்கமிங் வீடியோஸில் ஒன்றொன்று பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் நம்மள நிறையா பேர் பார்க்குறாங்க. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் சோசியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் சோசியல் மீடியா. இதில் இப்போதைக்கு பெஸ்ட்டு எது இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் இருக்குது எல்லாத்தையும் விட. இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியாவில் போய் நம்மளுடைய கண்டென்ட் வந்து போடுறது, உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறேன்னா கூகுள் அதை ஃபேஸ்புக்கு யூடியூப் அதில் போய்ட்டு நம்மளோட சர்வீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் பண்ணுறோம், உங்களுக்கு இதில் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். யூடியூப் ஒன் ஆஃப் த சோசியல் மீடியாஸ் தான், ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மளுடைய இதை போய்ட்டு சோசியல் மீடியாவில் போய் போடுறது, ஓகேங்களா. இப்போ எஸ்இஓ பண்ணும்போது என்னங்கன்னா நம்ம கூகுள் மட்டும்தான் டார்கெட் பண்ணணும், ஆனால் சோசியல் மீடியா பண்ணும்போது ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம பண்ணுறது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். ரெண்டாவது மூணு கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சோசியல் மீடியாவில் போய் ப்ரொமோட் பண்ணுறது முன்னாடி அந்த சோசியல் மீடியா பேஜஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வைக்கணும். ஆப்டிமைஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள், ஓகேங்களா. அதாவது பேஜஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம பேஜில் போய்ட்டு நம்ம வெப்சைட்டோட லிங்க்கு, நம்மளுடைய மொபைல் நம்பர், நம்மளோட காண்டாக்ட் நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்து வச்சுருந்தா நம்ம சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணும்போது யூசர் வந்து நம்மளை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அதுதான் சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். நம்ம இந்த சோசியல் மீடியாவில் எந்த ஆப்டிமைசேஷனுமே பண்ணாமல் நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருந்தோம்னா யூசர் வந்து நம்ம யார் என்னென்னு தெரியாது. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா நம்மளுடைய லிங்க்ஸ் எங்கேயுமே தர முடியாது, பயோவில் மட்டும்தான் தர முடியும். அப்படின்னால பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்ன்றது யூஸர் வந்து பயோவில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் பயோவில் வித்தவுட் லிங்க் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும், தெரியாது. ஸோ அந்த மாதிரியான டைங்கில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோசியல் மீடியா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருந்தா தான் அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து தெரியும், ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சோசியல் மீடியா பேஜஸ் பேஜுக்குள்ள போய் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய கம்பெனி பேஜ், அஃபீஷியல் பேஜ், ஓகேங்களா. இதுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே உங்களுக்கு சோசியல் மீடியா பேஜ் ஆப்டிமைஸ் பண்ணும்போது முக்கியமான விஷயங்கள் வந்து யூசர் நேம் வந்து உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து உங்கள் வெரிஃபைட் மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி வந்து பிஸ்னஸ் இமெயில் ஐடி கொடுங்க. ப்ளஸ் வந்து வெப்சைட் ஆர் யூடியூப் லிங்க் இதெல்லாம் கொடுத்து ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. நான் அந்த சோசியல் மீடியா எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறேன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபேஸ்புக் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ட்விட்டர், லிங்க்டின் எல்லாத்தையும் எப்படி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறேன் ப்ரீவியஸ் வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணால் அதை போய் பாருங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன நிறையா டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த அதர் டைப்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் டைப்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். இதை தவிர்த்து நிறையா இருக்குது, கண்டென்ட் மார்க்கெட்டிங் நிறையப்பட்டது இருக்குது. நான் அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்று உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் ஏதாவது கூறி இருந்தால் அந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்கிட்டருந்தே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிடுங்க. நாங்கள் இந்த சர்வீஸை பெஸ்ட்டாக இன்டர்நேஷ்னலைஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா. எங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நியர் சிக்கந்த சாவடியில் தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது, ஓகேங்களா. எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரில் வரணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோனில் இது பண்ணாலே நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.